திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். அந்த காட்சிகளின் கருத்துக்களை நாம் வந்து உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் முற்று கவனித்தால் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. திவ்ய காட்சிகளை நாம் தினந்தோறும் தரிசிக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய கிருபையினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், தினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது அவருடைய திவ்ய காட்சிகளை தினசரி நாம் பார்க்கும்படியாய் நமக்கு அந்த கிருபைகள் கிடைக்கும். காட்சிகள் எல்லோருக்கும் கிடைக்கிறது, ஆனால் அந்த காட்சிகளின் கருத்தை நாம் உன்னிப்பாய் பார்க்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், காலத்தை நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி. அவர் மனுஷனாக இந்த உலகத்திலே நடந்தபோது எத்தனையோ பேர் அவரோடு அவரை தரிசித்திருக்கிறார்கள். தேவாதி தேவன், இந்த பிரபஞ்சத்தை ஒரு வார்த்தையினாலே ஒரு க்ஷணத்திலே உருவாக்கின தேவன், மானிட உருவமாக எல்லா கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் மனிதர்கள் மத்தியிலே உலாவும் போது அநேகர் காட்சியை தரிசித்தார்கள், ஆனால் கருத்தை அவர்கள் உணரவில்லை. காட்சிகளை பார்த்தால் மட்டும் போதாது, அதை நம்முடைய இதயத்திலே கருத்தாய் சிந்திக்க வேண்டும். வேதத்துல போட்டிருக்கு, மரியாள் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தாள். அவளுக்கு வந்து இந்த உலகத்துல மீட்பர் இரட்சகருமாராகிய இயேசு கிறிஸ்து மனிதராக உருவாக போகிறார் என்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி, அது காட்சியாக தெரிந்தது. அந்த காட்சியை அவள் இதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இதயத்திலே வைத்துக் கொண்டிருந்ததினால்தான் அது கிரியை செய்தது, கருத்தை சிந்தித்ததினால்தான் அந்த சிந்தனை வாழ்க்கையிலே கனிகளாக பரிணமித்தது. ஆண்டவருடைய சகோதரர்கள் எனப்பட்டவர்கள் அவரோடு வாழ்ந்தார்கள், ஒரே வீட்டில்தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் வேதத்துல போட்டிருக்கு, அவருக்கு சகோதரர்கள் எனப்பட்டவர்கள், அவர்கள் வந்து அவரை விசுவாசியாததினாலே அப்படி சொன்னார்கள் என்று போட்டிருக்கு. அப்பனா மரியாளை தவிர அப்போ ஆண்டவர் வந்து அவர்களோடு இருக்கும்போது மரியாளை தவிர வேறு யாரும் அந்த விசுவாச பயணத்திலே இருக்கவில்லை என்று அர்த்தம். மரியாளுக்கு மட்டும் அந்த கிருபை கிடைத்தது, ஏனென்றால் காட்சியை பார்த்தது மட்டுமில்லாமல் கருத்தை சிந்தித்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்மை சுற்றி நடக்கும் திவ்ய காட்சிகளை உற்று கவனிப்போம். பார்த்த காட்சிகளை அதன் கருத்தை மனதில் நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு வந்து மோசேயினுடைய அந்த கடைசி நேரத்திலே அவன் பேசும் காரியங்களிலே இந்த கருத்து தான் வருகிறது. இதை நாம் தியானிக்க போகிறோம். டியூட்ரியானமி 4வது அதிகாரம்
33-40 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயரவானத்திலும் கால பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். இதிலிருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றாக ஒன்றாக அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்க சொல்லுகிறான். இந்த மாதிரி அவங்க வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்காதினால்தான் காட்சிகளை கண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கருத்தை சிந்தித்து கொள்ளாததினால்தான் அவர்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை பரீட்சித்து பார்க்கிறார்கள், சோதித்து பார்க்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் விழுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் கொடுத்த காட்சிகளை சிந்திப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில தினசரி நடக்கும் சம்பவங்களை யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும். சாதாரண விஷயங்கள் மாதிரி தெரியும், ஆனால் அது சாதாரண விஷயங்கள் அல்ல, அசாதாரணமான விஷயங்கள். நமக்கு வந்து எப்படி வேலை கிடைத்தது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவர் கொடுத்திருக்கிற சுகம், நல்ல ஹெல்த், அது நமக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப அற்புதமாய் அவர் நம்மை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார், வித்தியாசமான முறையிலே நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த பெரிய பாக்கியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிறார். இத மாதிரி எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கிறதா? எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? நானும் என் மனைவியும் நியூயார்க்கிலே படிப்பதற்காக வந்திருந்த என்னுடைய மகனுக்காக ஒரு அபார்ட்மெண்ட் செட் பண்ணுவதற்காக நாங்கள் இருவரும் அங்கு போயிருந்தோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி எது எது எங்கெல்லாம் வாங்கணும் என்று எதுவுமே எங்களுக்கு தெரியாது.
நாங்க போய் இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துல நாங்கள் போகும் இடங்களெல்லாம் எங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்தார். ஒரு இடத்துல வந்து காட் வாங்கினோம், ஒரு இடத்துல சேர் வாங்கினோம், டேபிள் வாங்கினோம், எல்லா இடத்துலையும் எங்களோடு தேவ கிருபையின் எங்களோடு சூழ்ந்து வருகிறது என்று எங்களுக்கு தெரிந்தது. எல்லாம் ஏற்கனவே தயார் பண்ணப்பட்ட மாதிரி ஒரு பெரிய அனுபவம் எங்களுக்கு இருந்தது. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த ரட்சிப்பை விட எல்லாம் ரொம்ப எளிதாய் ஒரு 4-5 மணி நேரத்துல முடிஞ்சிடுச்சு என்ற அந்த சந்தோஷத்தை விட தேவன் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய அற்புதத்தை தான் அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் வந்திருக்கிறாரே என்று நினைத்து எங்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. கொஞ்சம் உற்று பார்த்தால் தேவன் நம்மோடு நடைபெறுவது நமக்கு தெரியும். கொஞ்சம் உற்று பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான அற்புதங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில வந்து அவருடைய காட்சிகளை யோசித்துக் கொண்டிருப்போம் என்றால் அது கொடுக்கும் சந்தோஷம் நமக்கு அதிகமாக இருக்கும். தினசரி நம்ம வந்து மோசே இங்க சொல்ற மாதிரி ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடப்பதற்கு தேவனை, தேவனோடு இருப்பவர்கள் தேவனற்று இருப்பவர்கள் அவர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை யோசித்து பார்க்கலாம். வித் ஜீசஸ், வித்தவுட் ஜீசஸ், இந்த மாதிரி ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு காரியத்தை வைத்து தேவன் நம்மோடு கூட இல்லாமல் இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனுடைய அந்த அருமை நமக்கு தெரியும். நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒருவர் சொன்ன கதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு பெரிய தேவாலயம் இருந்ததாம். அந்த தேவாலயத்துக்குள்ள இந்த நாட்டில், அமெரிக்க நாட்டில், இங்க எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த தேவாலயத்தின் அருகே ஒரு பெரிய நிலம் ஒருவர் வைத்திருந்தாராம், காலியிடம். அவர் என்ன சொல்லியிருந்தாராம், அந்த தேவாலயத்தின் அந்த தேவாலயத்து சபை மக்களுக்கு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை செய்யும் போது என்னுடைய இடத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் செய்யலாம், ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் அதை வந்து செய்யக்கூடாது. அன்னைக்கு வந்து என்னுடைய இடத்துல யாரும் உங்களுடைய வாகனங்களை விடக்கூடாது என்று சொல்லி இருந்தாராம். எல்லாருக்கும் ரொம்ப எரிச்சல், என்னடா இது, இதுக்காக அந்த ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி செய்கிறார் இவர் என்று சொல்லி ரொம்ப அவங்களுக்கு மனதுக்கு கஷ்டமா இருந்ததாம். அப்போ அவங்க வந்து அவர் இடத்துல போய் கேட்டாங்களாம், ஏன் இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சிருக்கீங்கன்னு. அப்ப அவர் சொன்னாராம், அப்பதான் உங்களுக்கு வந்து வருடத்துல எல்லா நாட்களுக்கும் நான் கொடுப்பதின் அருமை தெரியும், ஒன்று. இரண்டாவது, நிலம் என்னுடையது என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தும் பெரிய அதிசயங்களை நம்மை பார்த்து பார்த்து நாம் கருத்தாய் சிந்திக்காததினாலே நாம் என்ன நினைக்கிறோம், வி ஆர் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நமக்கு அவர் கொடுக்கும் சுகம் நமக்கு அதுக்கு தகுதியானது, அது நிச்சயமா நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். எல்லாம் கொடுக்கப்படும் எல்லா காரியமும் நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிறதுனாலே தான் நாம வந்து அதை கருத்தாய் சிந்திக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து அவர்கள் வந்து புறப்பட்டு வரும்போது
செங்கடல் இரண்டாய் அவர்களுக்கு பிளந்து வழிவிட்டது என்று பார்க்கிறோம். அதுக்கு நடுவுல வந்த அந்த ஜனங்கள் அதை சிந்திக்கவே இல்லை, மறந்து விட்டார்கள். ஏனென்றால் கொஞ்சம் தூரம் போனவுடனே கலகம் செய்கிறார்கள். கடல் இரண்டாய் வழிவிட்டு நிகழ் வருகிறது. அதை பார்க்கிறாங்க, யாரோ சொல்லி எல்லாம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையிலே அது வந்து அவர்களுக்கு தெரிகிறது. தேவன், இன்னைக்கு நம்ம வேதத்துல வாசித்தோம், தேவன் பேசுகிறார், பேசிய வார்த்தைகளை, அக்னியிலிருந்து வரும் அவருடைய குரலை இந்த மனுஷங்க கேட்கிறாங்க. கேட்டாலும் அவருடைய அந்த அந்த காரியங்கள் வந்து அவருடைய அன்பு, தேவ அன்பு அவருடைய இதயத்தில் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குதுன்னா, அவர்கள் வந்து தங்களுக்கு நடக்கும் எல்லா காரியத்தையும் they are taking it for granted. அது ஒருவேளை வராமல் போய் தேவனுடைய வசனங்களுக்கு வந்து பஞ்சம் என்ற மாதிரியான ஒரு பயங்கரமான காரியம் வருமானால், அப்ப வந்து ஆண்டவருடைய வசனத்திற்காக மனிதர்கள் ஏங்குவார்கள். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவதையே ஊழியமாய் நினைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆலயத்துக்கு போறதே ஊழியமாய் நினைக்கிறவர்கள், ஆலயத்துக்கு போறது வந்து ஒரு ஐக்கியத்துக்காக நாம சொல்றோம், அது ஊழியம் கிடையாது. ஊழியம் என்றால் தேவனுக்கென்று நேரம் கொடுத்து அவருடைய மகத்துவங்களை, அவருடைய அனுபவங்களை நமக்கு நம்மால இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு சொல்றது, தேவையுள்ளவர்களுக்கு உதவியாக இருப்பது, இதெல்லாம் ஊழியத்தில் வருகிறது. ஆனால் ஆலயத்திற்கு போவதையே ஊழியமாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஆலயத்திற்கு நாம் போவது தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை என்று நினைக்காததினால்தான். ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது, சபை என்று ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்று நான் நினைப்பதினால்தான் நான் வந்து அதை அருமையாக நினைப்பதில்லை. அது அதற்கு நான் உரித்தானவன் என்று நான், எனக்கு அது வந்து எனக்கு தகுதி என்று நான் நினைக்கிறதுனாலே நான் வந்து அதை அலட்சியமாக நினைக்கிறேன். எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை ரொம்ப அருமையாக நாம் நினைப்போம், எதின் மேல நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுகிறோமோ அதை தான் அருமையாக நினைப்போம். வேதத்துல வந்து போட்டிருக்கு, யோவான் எல்லாரை விட ஆண்டவர் மீது ரொம்ப பிரியமாக இருந்தான் என்று போட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பேதுருவை பார்த்து இப்படி கேட்கிறார், நீ இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி. அப்போ எல்லாரை காட்டிலும் அன்பாய் இருக்கிறவன் என்ன செய்வான்? தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை சிந்தித்து பார்ப்பான். உணர்வு இருக்கும், அந்த உணர்வு இருக்குமானால் தேவனுடைய, தேவன் கொடுக்கும் அந்த பாரம் இருக்கிறது, அவருடைய மந்தையை குறித்து ஒரு எண்ணம் இருக்கிறது அவங்களுக்கு. அந்த உணர்வு இல்லாட்டா அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாய் அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்காக காரியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எண்ணம் இருப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சிந்தித்து பார்க்கிறோமா, இவ்வளவு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததே, எல்லாருக்கும் நான் பார்க்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா? கொடுத்த காரியத்திற்கு நான் என்ன பதில் செய்திருக்கிறேன்? நான் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாயிருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு காட்டின காரியங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து அக்கவுண்டபிளா இருக்கிறேன்? எனக்கு அவர் பரிய பரம தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியும் எண்ணம் எனக்கு இருந்ததா? இந்த மாதிரி எல்லாம் வந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்றான்.
இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது, மற்றவர்களுக்கு நடந்ததா என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு மட்டும் தேவன் இதை கொடுத்தார்? அப்போ அதிகம் கொடுத்ததினாலே அவர் அதிகம் கேட்பார். அந்த மாதிரியான ஒரு அக்கவுண்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம், அந்த கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து, சாலமோன் வந்து ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப அதிகமாய் அவனுக்கு ஞானம் இருந்தது. ஆனால் அவன் ஒரு மனிதன். சாலமோனுடைய அந்த ஞானத்தை பார்த்து எத்தனையோ பேர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்களாம். அந்த ஞானத்தை பார்த்து சாலமோனிடம் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாலமோனை படைத்த தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கும் போது எத்தனையோ ஜனங்கள் வந்து அவரை நம்பவே இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு, கடைசி நாட்களிலே அந்த ராஜ ஸ்திரீ அவள் வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அவள் மீது அவர் மீது விசுவாசம் வைத்தாள் அல்லவா, அவள் வந்து குற்றம் சாட்டுவாளாம். எப்படின்னா, சாலமோனை பார்த்தே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து தேவனை அறிந்து கொண்டேன். உங்களுக்கு சாலமோனிலும் பெரியவர் உங்கள் மத்தியிலே இருந்தால் கூட உங்களால வந்து கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லையே, அவரை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டீங்களே என்று சொல்வாளாம். நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனிதர்களுக்கு கொடுக்கப்படிய மிகப்பெரிய அற்புதம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை இரட்சகரும் மீட்பருமாய் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஒரு தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயத்திலே நிகழ்கின்ற ஒரு பெரிய அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பேர் உணர்ந்திருப்பீங்க. இந்த அதிசயம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயங்களை விட பெரிய அதிசயம் அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த மாதிரி ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை தேவன் அந்த கிருபையினாலே தெரிந்து கொண்டார். எனக்கு அவரை அறிந்து கொள்ளவும் அவர் மீது பிரியமாயிருக்கவும் அவருடைய சமூகத்தை நாடவும் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமையோடு கூப்பிடவும் எனக்கு வந்து அந்த கிருபையை கொடுத்தார், அந்த தைரியத்தை கொடுத்தார், அந்த நம்பிக்கையை கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். இந்த அதிசயம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லை. எல்லாருக்கும் தேவனை பற்றிய அறிவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏன்? இந்த கேள்வி வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் வித்தியாசமான அனுபவமாயிருக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யப்பட்ட அற்புதங்களை காட்டிலும் மிக பெரிதாயிருக்கிறது, எங்கள் மனதிலே நீர் நிகழ்த்தின மாற்றங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே தினசரி எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர், அதை பார்க்கும் கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கிறீர், இந்த காட்சிகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நீர் நடத்தி கொண்டிருக்கிறீரே, இதற்கான பொறுப்பை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகா பெரிய வல்லமையினாலும் திவ்ய காட்சிகளினாலும் நிறைத்து அதை உணரக்கூடிய அந்த கிருபைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை கனிதரும் ஒரு வாழ்க்கையாய் மாற்ற அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி.
உன்னுடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய கிருபையினால எங்களை உம்முடைய கிருபையினால ரட்சித்தீரே அப்பா, அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை தினசரி நீ நிகழ்த்தி கொண்டு இருக்கிற அதிசயங்களுக்காகவும் அற்புதமான அந்த அனுபவங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆண்டவரே அந்த அனுபவங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஜீவன் அற்ற பாவி எண்ணில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவன் அற்ற பாவி எண்ணில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை ஆசையே. என்னை முற்றும் நீரற்றால் உயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரற்று தீராதால், என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே. பலன்களை காண்பேன் நான்